வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்டூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கிற தக்காளி தொக்கு தாங்க. தக்காளி ரொம்ப சீப்பாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது தக்காளிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நான் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 5 கிலோ பக்கம் வாங்கினேங்க. அதை ஒட்டுக்காக செஞ்சு வச்சுட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் பக்கம் வேக வச்சு எடுத்து அதை தனியாக ஆற வச்ச பிறகு அந்த தோலெல்லாம் நம்ம மாற்றிடலாங்க. ஸ்கின் எல்லாமே எடுத்து தனியாக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆற வச்ச பிறகு இது கூட ஒரு 7-8 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. திப்பி திப்பி இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இது இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கோங்க, இல்லைனா அடிகனமான பாத்திரமும் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது நல்லெண்ணெயில் நம்ம செய்கிறப்போ சீக்கிரமாக கெடாதுங்க, அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானுடனே ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா செவக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் பெருங்காயத்தூள் போட்டிருப்பேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு 10-20 பல் பூண்டு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இன்னும் ஜாஸ்தியாக வேணுனாலும் நீங்கள் உரித்து சேர்த்துக்கலாங்க. இதை லைட்டாக ஒன்று வதக்கி விட்டுக்கலாங்க. இது வதங்கின உடனே கூடவே அந்த தக்காளியை நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க. இல்லைனா கொஞ்சம் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க. ஒரு 20-30 நிமிஷம் பக்கமே இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இடையில இடையில திறந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சு, நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை 1 மாதம் பக்கம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சீக்கிரமாக கெடாதுங்க. இது சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching my video.